வணக்கம். நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் பெண் ஓட்டுநருக்கு சொந்தமான ஆட்டோவை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. 4.5 ஆண்டுகளாக சும்மா இருந்துவிட்டு தேர்தலுக்காக அறிக்கை விடும் செயல்படாத எதிர்க்கட்சிகள், முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். பாரத பிரதமர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உயிரிழந்த சுகாதார ஊழியர் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம். சுகாதார அமைச்சர் அவர்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுவை டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள தரைப்பாலத்திலிருந்து தவறி விழுந்து ஒருவர் பலி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பெண் ஓட்டுநருக்கு சொந்தமான ஆட்டோவை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சுந்தரமூர்த்தி நகரைச் சேர்ந்தவர் லக்ஷ்மி. சொந்தமான ஆட்டோ வைத்து ஓட்டி வரும் இவர், இவரது 2 மகன்களும் ஆட்டோ ஓட்டி வருகின்றனர். இதனிடையே நேற்று இரவு சவாரிக்கு சென்ற பின்னர் இரவு வீட்டின் அருகே லக்ஷ்மி தனது ஆட்டோவை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதனிடையே இன்று காலை மர்ம நபர்கள் லட்சுமியின் ஆட்டோ மீது பெட்ரோல் ஊற்றி எரித்து தப்பித்துச் சென்றனர். இதனையடுத்து ஆட்டோ எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த முன்னுவிரோகத்தில் நான் வச்சு என்னாவது எங்கே நான் இப்போ சொல்லுவேன். நான் ஒரு பொம்பளை, எல்லா பிள்ளைகளும் உள்ள இருக்குது ஐயா, குழந்தை குட்டியாடா அன்னைக்கு தங்க உங்கிடுதானா? ஆமாம் ஐயா, பழைய தகராறு வச்சு தான் பண்ணிக்கிறாங்க. அது என் பிள்ளைக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது தன் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, தன் தண்டனை கொடுத்தாச்சு. எஃப்ஐஆர் போட்டு அவங்க உள்ளே தள்ளிட்டாங்க ஐயா. நான் ஒத்துக்கிறேன், அடித்தாங்க. இவனுக்கு போய் அழிதாங்களே, போய் உங்கள் மாதிரி உடச்சானுங்க. கடந்த 4.5 ஆண்டுகளாக சும்மா இருந்துவிட்டு செயல்படாத எதிர்க்கட்சிகள் எல்லாம் தேர்தலுக்காக அறிக்கை விட தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நிருபர்களுக்கு நேற்று பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, புதுவை மாநிலத்தில் இன்னும் 5 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ளது. இதுவரை செயல்படாமல் இருந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் தற்போது மாறி மாறி அறிக்கை விட தொடங்கியுள்ளன. என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுகவினர் தொடர்ந்து அரசை குறை கூறி வருகின்றனர். எங்கள் அரசு மக்கள் நலத்திட்டங்களை வெகு விரைவாக நிறைவேற்றியுள்ளது. மத்திய அரசு நிதி தராத போதிலும் கவர்னரின் அன்றாட தொல்லைகள் ஒருபுறம் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இரவு பகலாக உழைத்து வளர்ச்சியை கொண்டு வந்துள்ளோம். கொரோனா புயல் தாக்கிய போது கூட மக்களை பார்க்காமல் இருந்த எதிர்க்கட்சித் தலைவர் தற்போது புதுவையில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்கிறார். அரசு பற்றி தவறான கருத்துக்களை மக்களுக்கு கூறி வருகிறார். புயலை சமாளிக்க எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உயிர் சேதமின்றி பாதுகாத்ததற்கு அரசுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கடந்த 4.5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சித் தலைவர் எங்கே இருந்தார் என்பதே தெரியவில்லை. தற்போது தேர்தல் வரும் நேரத்தில் அறிக்கை விடுகின்றனர். மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு செவி சாய்க்காவிட்டாலும், நாங்கள் கொண்டு வரும் திட்டங்களுக்கு கவர்னர் முட்டுக்கட்டை போட்டாலும், அதனை எதிர்த்து சமாளித்து நிர்வாகத்தை நடத்தும் போது எதிர்க்கட்சித் தலைவர் மக்கள் பிரச்சனையை முன்வைத்து பேசாமல் தற்போது ஒட்டுமொத்தமாக மாநில அரசை குறை கூறுவது அரசியலுக்காக பேசுகிறார் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. மக்கள் நலத்திட்டங்கள் மட்டுமல்லாமல் அரும்பாத்தபுரம் மேம்பாலம், காமராஜர் மண்டபம், திருக்காஞ்சி பாலம், புதுச்சேரி நகராட்சி கட்டிடம், பாகூர் கலாச்சார மையம், கிழக்கு கடற்கரை சாலையில் அழகான ஆடிட்டோரியம், காரைக்காலில் நீதிமன்ற வளாகம், நேரு மார்க்கெட், கலைஞர் கருணாநிதி பெயரில் காலை சிற்றுண்டு திட்டம் என நிறைவேற்றியுள்ளோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கைபேசி மூலமாக கல்வி கற்க வசதியாக டேப் வழங்கும் திட்டத்தை நிறைவேற்ற உள்ளோம். மக்கள் அனைவருக்கும் ஆயுள் காப்பீடு திட்டத்தை நிறைவேற்ற உள்ளோம். ஆனால் செயல்படாத எதிர்க்கட்சிகள் அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குறை கூறுகின்றனர். இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடாது. ரங்கசுவாமி தலைமையிலான ஆட்சி இருந்தபோது தங்களை எந்த அளவுக்கு வஞ்சித்தார் என்பது மாநில மக்களுக்கு தெரியும். தற்போது அமைதியாக நிம்மதியாக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் எதிர்க்கட்சியினர் எதிரி கட்சியாக செயல்படுவது வருத்தம் அளிக்கிறது. அரசின் நலத்திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது யார் என்ற உண்மை மக்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சிகள் பொய்யான வதந்திகளை பரப்ப வேண்டாம். அரசு செய்த சாதனைகளை மக்களுக்கு பட்டியல் போட்டு கொடுத்துள்ளோம்.
கொரோனாவை சிறப்பான முறையால் கையாண்ட மாநிலம் புதுவை என்று பிரதமர், மத்திய உள்துறை மந்திரி ஆகியோர் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். இதனை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசின் நடவடிக்கையால் தான் கடந்த 10 நாட்களாக கொரோனா இறப்பு இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. கொரோனா தடுப்பு மருந்து மார்க்கெட்டிற்கு வரும்பொழுது புதுவை மக்களுக்கு அது இலவசமாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி மூலக்குளம் காரைகோவிந்தன் நகரப்பகுதியில் பிடித்த நல்ல பாம்பை வனத்துறையினர் மீட்டபோது 5 அடி நீளமுள்ள மற்றொரு பாம்பை கக்கியது. புதுச்சேரி மூலக்குளம் காரைகோவிந்தன் நகரப்பகுதியில் முதல் தெருவில் உள்ள கார் ஷெட்டில் நல்ல பாம்பு புகுந்ததை அறிந்த பொதுமக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இந்நிலையில் வனத்துறை ஊழியர் சண்முகம் என்பவர் அப்பகுதிக்கு சென்று நல்ல பாம்பை பிடித்து வனத்துறைக்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது அந்த பாம்பானது எதையோ முழுங்கியிருப்பதை அறிந்து சிறிது நேரம் தரையில் வைத்த போது 5 அடி நீளமுள்ள மற்றொரு நல்ல பாம்பை அந்த பாம்பு முழுங்கியது தெரிய வந்தது. தொடர்ந்து சிறிது நேரத்திலேயே அந்த நல்ல பாம்பு மற்றொரு பாம்பை முழுமையாக வெளித்தந்தது. இதையடுத்து அந்த பாம்பு இறந்து விட்டதை உறுதி செய்த வனத்துறையினர் நல்ல பாம்பை பையில் போட்டு பத்திரமாக வனத்துறை பகுதியில் விட்டு சென்றனர். இது குறித்து வனத்துறை ஊழியர்கள் கூறும்போது நல்ல பாம்புகள் இனி உடன் சேரும் நேரத்தில் சில நேரங்களில் ஆண் பாம்பை முழுமையாக விழுங்கிவிடும் என்றும் அவ்வாறு இந்த பாம்பு விழுங்கியிருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். அதுவும் நல்ல பாம்பு தான். அதான் பாம்பு அதுதான் நான் சொன்னேன். இப்போ அந்த பாம்பு ஓடிச்சு, இது அந்த பாம்பு வந்து இது பண்ணுதுன்னு பார்த்தேன். ரொம்ப ஸ்பீடாக இருக்குது பார்த்து, இது பண்ணுது. இப்போ பாம்பு மாதிரி, ஆமாம் ஆமாம் பார்த்து, இந்த பக்கம் வந்துட்டு போகுது. இது அது எப்படி பிடிப்பீங்க? சாக்கு இல்லையே, முதல் அதால் அது அந்த இது பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த பாம்பு பொன் பாம்பு ஆண் பாம்பா? இது அது ஆண் பாம்பு, இது பெண் பாம்பு. ஓ, ரெண்டு பேரும் மீட்டிங் போட்டு அவரை முழுகிட்டு இதோட போய் முட்டை வைப்பார். ஆ ஆ ஆ ஆ, என்ன பேருக்கு பண்ணி அதுக்கப்புறம் வெளியே வரும். இதுக்கு இது அடிச்சுனா வயரில் ஆயிடுச்சு. சாக்கா? முதல் அந்த இதுவால் இது பண்ணு, கிளிக் பண்ணுங்க. அதை நான் பார்த்தேன், அதையும் போயிடாது. அது பாவத்தை குடிக்கிற மாதிரி, அது பசி. அது குட்டி பாம்பு ஓடிச்சு, இது இது கூட இன்னொரு பாம்பு இருந்தது. அதே இது வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமி தானே இன்னைக்கு? சாப்பிட்டு முழுங்கிட்டு இவர் ஆண் பாம்பு முழுங்கிட்டு தலை வருது பாரு கிட்ட. பாம்பு இந்த பாம்பு முழுங்கிது, பாம்பு நடுபாம்பு நடுபாம்பு முழுங்கிது. இழைஞ்சிட்டு அவர் வேலையை முடிச்சிட்டாரு. என்ன இது பெண்ணு? இவர் என்ன பண்ணுவாராம், அவர் வேலையை முடிச்சுட்டு கரு அதுக்கப்புறம் போய் கருவில் உட்காந்துருவார். இவர் முட்டை வச்சு இதில் செரிச்சு இதில் கூட ஒரு குட்டி பாம்பு போயிடுச்சு. அதைத்தான் சொல்கிறேன், பின்னாடியே போய் இது தான் அது ஃபாலோ பண்ணி போச்சு. இது நான் சொல்கிறேன், அது ஒரு பாம்பு ஓடுது பாரியா, அவனுக்கு கருப்பாகன்ற நான் விட்டுறேன். நான் முள்ளி இனி வீடியோவில் வர
ஸ்டிக்கே எடுத்து கொடுங்க. சவுண்டை பற்றி அவன் சுசுண்ணேன். தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாளையொட்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் 66வது பிறந்தநாளையொட்டி நாம் தமிழர் கட்சி சார்பில் இரத்த தான முகாம் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து மாநில செயலாளர் முத்தம் சிவகுமார் தலைமையில் சேவியர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அமுதன், பாலா, சசிகுமார், கருணாநிதி, இளங்கோவன், திருமுருகன் உட்பட நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினார்கள். பாரத பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உயிரிழந்த சுகாதார ஊழியர் குடும்பத்திற்கு ₹50 லட்சம் வழங்கிய சுகாதார அமைச்சர் அவர்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலி அதிகாரியாக பணிபுரிந்த திருமதி தமிழ்ச்செல்வி மற்றும் ஏனாம் அரசு பொது மருத்துவமனையில் எக்ஸ்ரே டெக்னீஷியனாக பணிபுரிந்த அக்கட்டி வெங்கட சத்ய சாய்பாபா மற்றும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் நர்சிங் ஆர்டர்லியாக பணிபுரிந்த திரு மோகன் ஆகியோர் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பொதுமக்களுக்கு சேவையாற்றி கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உயிர் துறந்தது சுகாதார ஊழியர்கள் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்கத்தின் தொடர் முயற்சியால் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சுகாதார ஊழியர்களின் குடும்பங்களுக்கு மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அறிவிப்பின்படி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் ₹50 லட்சம் வழங்கிட நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதலமைச்சர், உயர்திரு இயக்குனர், உயர்திரு மருத்துவ கண்காணிப்பாளர் ஆகியோரை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கௌரவ தலைவர் திரு சி எச் பாலமோகனன் தலைமையில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன நிர்வாகிகள் கீதா முனுசாமி, புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்கத் தலைவர் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் திருமதி தமிழ்ச்செல்வி திரு மோகன் அவர்களின் குடும்பத்தினர்கள் கடந்த வாரம் சந்தித்து பொன்னாடை போர்த்தி தங்களின் நன்றியை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சந்தித்து பொன்னாடை அளித்து தங்களின் நன்றியை தெரிவித்தனர். மாண்புமிகு சுகாதார அமைச்சர் அவர்கள் சுகாதார இயக்குனர் மற்றும் சங்க நிர்வாகிகளின் முன்னிலையில் தெரிவித்ததாவது, கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சுகாதார ஊழியர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் முன்னுரிமை அளித்து வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமின்றி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மற்ற துறையை சார்ந்த அரசு ஊழியர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு மத்திய அரசின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ₹50 லட்சம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் மற்றும் மாநில அரசின் மூலம் வாரிசுதாரர் பணி நியமன அடிப்படையில் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கிடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுவை டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள தரைப்பாலத்திலிருந்து தவறி விழுந்து ஒருவர் பலி. கடலூர் ரெட்டிச்சாவடி கரிக்கன் நகர் பகுதியில் உள்ள மலட்டாறு சுடுகாட்டு பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் 2 தினங்களுக்கு முன்பு புதுவை டிஎன் பாளையம் பகுதியில் மது அருந்திவிட்டு தனது இல்லத்திற்கு செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலம் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்ததால் அதிலிருந்து தவறி விழுந்து உயிருக்கு போராடி ஆற்றின் உள்பகுதியில் கோரைப்புற்களில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இதனால் அப்பகுதியில் பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பிணத்தை மீட்டு உடல்கூறு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். Oh.
மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள கொரோனா கட்டுப்பாட்டு வழிமுறைகள் புதுவையில் டிசம்பர் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக புதுவை அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட கொரோனா கட்டுப்பாட்டு வழிமுறைகள் புதுவையில் டிசம்பர் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக புதுவை அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவித்தது. கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் கடந்த மார்ச் 24 தேதி முதல் நாடு முழுவதும் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன. பின்னர் மே மாதத்திலிருந்து படிப்படியாக தளர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டு வருகிறது. அதை பின்பற்றி அந்தந்த மாநில அரசுகள் தங்களது மாநில நிலவரங்களுக்கு ஏற்ப கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருகின்றன. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் நவம்பர் 25 தேதி மேலும் சில தளர்வுகளை அறிவித்துள்ளது. அதன்படி புதுவையிலும் தளர்வுகள் அமல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் டிசம்பர் 31 தேதி வரை நீட்டிக்கும் என்றும் புதுவை அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலர் அருண் தெரிவித்தார். தமிழறிஞர் மன்னர் மன்னனின் தமிழ் தொண்டு காலத்தால் அழிக்க முடியாது என்று புதுவை முதல்வரின் நாடாளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ தெரிவித்தார். தமிழறிஞர் மன்னர் மன்னனின் தமிழ் தொண்டு காலத்தால் அழிக்க முடியாதது என்று புதுவை முதல்வரின் நாடாளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ தெரிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்கம் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் தமிழறிஞர் மன்னர் மன்னனின் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சனிக்கிழமை இரவு நடைபெற்றது. இதில் மன்னர் மன்னனின் உருவப்படத்தை திறந்து வைத்து லட்சுமி நாராயணன் எம்எல்ஏ பேசியதாவது, புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் படைப்புகள் தமிழ் இலக்கியத்திற்கு மகுடம் போன்றவை. தமிழர்களின் வீரத்தையும் தன்மானத்தையும் தட்டியெழுப்பும் வகையிலான பாடல்களை அவர் எழுதினார். பாரதி பாரதிதாசன் இடையிலான உறவு புதுவையிலிருந்த காலம் தமிழிலக்கிய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. பாரதிதாசனின் மகன் மன்னர் மன்னரின் தமிழ் தொண்டும் காலத்தால் அழிக்க முடியாதது. அகில இந்திய வானொலியில் பணியாற்றி கொண்டே தமிழுக்கு தொண்டு செய்தவர் மன்னர் மன்னன். புதுவை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய முன்னோடி. பாரதிதாசனின் மகன் பேரன்கள் கவிஞர்களாக தமிழுக்கு வாழையடி வாழையாக தொண்டு செய்வது பாராட்டுக்குரியது என்றார் அவர். மன்னர் மன்னனின் மகனும் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவருமான கவிஞர் பாரதி கருத்துரையாற்றினார். நிகழ்ச்சியில் மருத்துவர் வனஜா, திருநாவுக்கரசு மற்றும் புதுவை மூத்த தமிழ் படைப்பாளர்கள், கவிஞர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இயங்கி வந்த சுதேசி பாரதி பஞ்சாலைகளை மூடுவதற்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஒப்புதல் அளித்தார். புதுவை ஆளுநர் கிரண்பேடியால் ஒப்புதல் அளிக்கப்படும் கோப்புகள் குறித்த விவரம் வாரந்தோறும் ஆளுநர் மாளிகை இணையதளத்தில் வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி நவம்பர் 22 தேதி முதல் 28 தேதி வரை ஒப்புதல் அளிக்கப்பட்ட கோப்புகள் குறித்த விவரம் சனிக்கிழமை இரவு வெளியிடப்பட்டது. அதன்படி சுதேசி பாரதி பஞ்சாலைகள் தொழில் தவா சட்டப்படி மூடப்படும் என்ற கோப்புக்கு கிரண்பேடி ஒப்புதல் அளித்தார். இதேபோல புதிதாக உருவாக்கப்பட்ட சட்ட அலுவலர் நியமன விதிகள் 2020 குறித்த கோப்பு நவம்பர் 25-26 தேதிகளில் அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்பட்ட விடுமுறைக்கு பதிலாக வருகிற டிசம்பர் 12-19 தேதி வேலை நாளாக அறிவிக்கும் கோப்புகளுக்கும் அவர் ஒப்புதல் அளித்தார். மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மாநிலத்திற்கு மாநிலம் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்று அன்பழகன் எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் எம்எல்ஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரி காங்கிரஸ் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் அரசின் இடஒதுக்கீட்டிலும் கட்டணம் நிர்ணயிப்பதிலும் ஏழை மாணவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் இடஒதுக்கீட்டில் சேர்ந்து படிக்கும் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் மற்றும் இதர கட்டணங்கள் சேர்த்து ஆண்டுக்கு சுமார் ₹5,00,000 வசூல் செய்கின்றனர். அதே கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டில் ஆண்டிற்கு சுமார்
ரூபாய் 20 லட்சம் அளவிற்கு வசூலிக்க காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு துணை போகிறது. அரசு மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் 130,000 மற்றும் இதர கட்டணம் என ஆண்டிற்கு சுமார் 180,000 வசூலிக்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசின் கீழ் இயங்கும் மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரியான ஜிப்மரில் ஆண்டிற்கு ரூபாய் 12,000 மட்டுமே கட்டணம். இப்படி மாறுபட்டு கல்வி கட்டணம் உள்ளது. தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி வருகிறது. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கல்வி கட்டணமாக ரூபாய் 13,670 ரூபாய் தான் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் மருத்துவக் கல்லூரிகளில் கட்டணமாக ஆண்டிற்கு ரூபாய் 180,000 வசூலிக்கப்படுகிறது. இது திமுகவினருக்கு தெரியுமா? புதுச்சேரியில் தற்போது பெய்த பெருமழையால் பல சாலைகள் முற்றிலுமாக சீரழிந்து விட்டன. 2 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி வழங்கப்படாததால் உள்ளூர் சாலைகளை செப்பனிட முடியவில்லை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள இந்த சூழ்நிலையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து பழுதடைந்த சாலைகளை அரசு செப்பனிட வேண்டும். தமிழகத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக ரூபாய் 5,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தி வருகிறது. புதுச்சேரியில் ஆளும் கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கும் திமுக புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை 1 பைசா கூட நிவாரண உதவி வழங்க முன்வராதது ஏன்? புதுச்சேரியில் மக்கள் படும் வேதனைகள் குறித்து எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தில் எதிர்கட்சியாகவும் புதுச்சேரியில் ஆளும் கட்சியின் கூட்டணியாகவும் செயல்படும் திமுக மாநிலத்திற்கு மாநிலம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் இரட்டை வேடம் போடுகிறது. இதனை உணர்ந்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் மக்கள் பணி இயக்கம் சார்பில் மங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி வீதியில் உள்ள மின்விளக்குகள் சரி செய்யப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் மக்கள் பணி இயக்கம் சார்பில் மங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் எம்எல்ஏ அவர்களின் வழிகாட்டுதலின்படி மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான ஆரியபாளையம் பேட் பகுதியில் கடந்த சில நாட்களாக தெருவிளக்குகள் சரியாக எரியவில்லை. இதை பற்றி பலமுறை மின்துறைக்கு தகவல் தெரிவித்து எந்த பலனும் இல்லை. எனவே என்ஆர் மக்கள் பணி இயக்கம் சார்பில் எரியாத பழைய தெருவிளக்குகளுக்கு பதிலாக புதிய எல்இடி விளக்குகள் அமைக்கப்பட்டது மற்றும் விளக்குகள் இல்லாத பகுதிகளில் புதிதாக எல்இடி விளக்குகள் அமைக்கப்படுகிறது. என்றும் மக்கள் பணியில் பிஆர்டி பிரபு, என்ஆர் மக்கள் பணி இயக்கம் வில்லியனூர், புதுச்சேரி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹே, ஃபெஸ்டிவல் சீசன் வந்துருச்சு, இனிமே என்ன நமக்குலாம் ட்ரெஸ் பர்சேஸ் தான். ஆமா ஆமா, நீ என்ன நார்மல் ட்ரெஸ் அடுப்ப? சாரிக்கு ஒரு இடம், டாப்ஸ் லெகின்ஸ்க்கு ஒரு இடம், வெஸ்டர்ன் மாடர்ன்க்கு ஒரு இடம். இப்போ எங்க பாண்டியா விழுப்புரமா? இப்போ அங்கெல்லாம் வேணாம், நம்ம வில்லியனூர்ல வந்தாச்சு புதுசா பெருசா. நம்ம என்ஜே சில்க்ஸ் விமன் கலெக்ஷன்ஸ் நம்ம வில்லியனூர்லயா? ஆமா, உதயம்பேட்டை மெயின் ரோட்லயே லூர்து அன்னை வெட்டிங் ஹால் பக்கத்திலேயே நம்ம என்ஜே சில்க்ஸ் ஓபன் பண்றாங்க. சில்க் சாரீஸ், டாப்ஸ், குர்த்தி, சோலி, ஜராரா, லெஹங்கா, லெகின்ஸ், பட்டியாலா, பிளாசா பேண்ட், ஜீன், சுடிதார், சுடிதார் மெட்டீரியல்ஸ் என எல்லாமே ஒரே இடத்துல, அதுவும் உங்க பட்ஜெட்ல. இனிமே விமன்ஸ் கலெக்ஷன்ஸ்னா அது நம்ம வில்லியனூர் என்ஜே சில்க்ஸ் தான். தொடர்புக்கு என்ஜே சில்க்ஸ் விமன்ஸ் கலெக்ஷன், உதயம்பட்டு மெயின் ரோடு, லூர்து அன்னை திருமண மஹால் அருகில், வில்லியனூர். போன் 9361287805 மற்றும் 7094094969. செய்திகள் தொடர்கின்றன. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக வளர்ப்பு தந்தையை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கீழ் சாத்தமங்கலத்தில் 5 சிறுமிகளை வாத்து பண்ணையில் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து அந்த பண்ணையின் உரிமையாளர் கண்ணியப்பன் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் ஏற்கனவே கைது செய்தனர். இந்த நிலையில் தலைமறைவான சிறுமிகளின் வளர்ப்பு தந்தையான திருவண்டார் கோவில் ஆழியூரைச் சேர்ந்த ஆறுமுகத்தை சிறப்பு படை போலீசார் வெள்ளிக்கிழமை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2 சிறுமிகளை வாத்து பண்ணை உரிமையாளரிடம் கொத்தடிமையாக விலைபேசி முதல்கட்டமாக ரூபாய் 2,000 வாங்கி சென்றதும் பின்னர் செலவுக்கு பணம் தேவைப்படும் பொழுதெல்லாம் கண்ணியப்பனை சந்தித்து பணம் வாங்கி சென்றதும் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட ஆறுமுகத்தை கொரோனா பரிசோதனைக்கு பிறகு நீதிபதி முன் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் காலாப்பட்ட சிறையில் அடைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
புதுச்சேரியில் பெண் ஓட்டுநருக்கு சொந்தமான ஆட்டோவை பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. நான்கரை ஆண்டுகளாக சும்மா இருந்துவிட்டு தேர்தலுக்காக அறிக்கை விடும் செயல்படாத எதிர்கட்சிகள், முதலமைச்சர் நாராயணசுவாமி ஆவேசம். பாரத பிரதமர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உயிரிழந்த சுகாதார ஊழியர் குடும்பத்திற்கு ₹50 லட்சம். சுகாதார அமைச்சர் அவர்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுவை டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள தரைப்பாலத்திலிருந்து தவறி விழுந்து ஒருவர் பலி. நம் புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக பார்த்தோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடை பெறுவது ராதா வெற்றிவேல். நன்றி, வணக்கம்.